வணக்க மக்களே நான் உங்கள் மின்கார பொண்ணு வாங்க இன்னைக்கு காணொலிக்குள்ளே போகலாம் நம்ம இன்னைக்கு நண்டை பற்றி பார்க்க போகிறோம் நண்டில் உள்ள சத்துக்கள் நண்டு யார் சாப்பிடலாம் யார் சாப்பிடக்கூடாது எவ்வளவு சாப்பிடலாம் நண்டை வந்து எப்படி ஆணா பெண்ணான் கண்டுபிடிக்கிறது எனக்கு தெரிஞ்ச சில தகவல்களை உங்களோட இன்றைக்கி பகிர்ந்துக்க போகிறேன் நண்டில் வயிற்று பகுதியில் பட்டையாக இருக்கிறது பெண்ணண்டு அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி வயிற்று பகுதியில் பட்டையாக இருக்கும் ஆண் நண்டு வயிற்று பகுதியில் இந்த மாதிரி நீளமாக இருக்கும் இதை தான் ஆண் நண்டுன்னு சொல்லுவாங்க அதே போல் செனை இருக்கும் வயிற்று பகுதியில் அதை வச்சு கூட நம்ம பெண்ணண்டு அப்படின்னு கண்டுபிடிக்கலாம் அடுத்தது நன்றில் உள்ள சத்துக்கள் பார்க்கலாம் நண்டில் ஏராளமான சத்துக்கள் இருக்குது பாஸ்பரஸ் காப்பர் வைட்டமின் ஏ இருக்குது செலனையம் இருக்குது ஒமேகா த்ரீ இருக்குது புரத சத்து இருக்குது கால்சியம் இருக்குது குறைந்த அளவு தான் கொழுப்பு இருக்குது குறைந்த அளவு தான் கலோரி இருக்குது நண்டு யார் யார் சாப்பிடலாம் எவ்வளவு சாப்பிடலாம் யார் யார் சாப்பிடக்கூடாது அப்புடின்னு பார்க்கலாம் குழந்தைங்கள் கொடுக்கலாமா அப்படின்னு கேட்டால் கட்டாயம் கொடுக்கணும் ஏன்னா அதில் கால்சியம் இருக்குது அதனால் குழந்தைங்களோட பல்லோட வளர்ச்சிக்கும் எலும்பு வளர்ச்சிக்கும் அதிகமாக உதவி செய்யும் அதே போல் கர்ப்பிணிகள் சாப்பிடலாமா அப்படின்னு கேட்டால் கர்ப்பிணிகள் சாப்பிடலாம் அது நண்டு வந்து சூடுன்றதுனால குறைவான அளவு சாப்பிடணும் மற்றபடி சாப்பிடக்கூடாதுன்னு இல்லை நிறைய சத்துக்கள் இருக்கிறதுனால அது கால்சியம் இருக்கிறதுனால புரதம் இருக்கிறதுனால அது வயிற்றில் உள்ள குழந்தைக்கு ரொம்ப நல்லது அதனால் கண்டிப்பாக கர்ப்பிணிகள் சாப்பிடணும் அதே போல் வயதானவர்கள் சாப்பிடலாமா அப்படின்னு கேட்டால் வயதானவர்களோட இரத்த ஓட்டம் இயல்பாகவே குறைவாக இருக்கும் நண்டு சாப்பிட்றதுனால அந்த இரத்த ஓட்டம் அதிகரிக்கும் அதனால் கண்டிப்பாக வயதானவர்களுக்கும் கொடுங்க நண்டு கோடை காலங்களில் எடுத்துக்கலாமா அப்படின்ற கேள்விக்கு எடுத்துக்கலாம் அதிகமாக வேண்டாம் குறைவாக எடுத்துக்கோங்க மழை மழைக்காலங்கள்லேயும் குளிர்காலங்களையும் அதிகமாக எடுத்துக்கோங்க அப்புறம் இந்த நண்டு யார் தான் சாப்பிடக்கூடாது அப்படின்ற கேள்விக்கு தோல் பிரச்சனை உள்ளவங்க இந்த தலையில் பொடுகு இருக்கும்ல அந்த பொடுகு பிரச்சனை அலர்ஜி இந்த மாதிரி பிரச்சனை உள்ளவங்க நண்டை வந்து தவிர்த்துக்கணும் இந்த பிரச்சனைகள்லாம் முடிஞ்ச பிறகு அவங்க கட்டாயம் நண்டு எடுத்துக்கலாம் அப்புறம் நண்டோட பயனில் இன்னொன்று எனக்கு சொல்கிறது கொஞ்சம் தயக்கமாக தான் இருக்குது இருந்தாலும் பயன்றதுனால சொல்கிறேன் இந்த தாம்பத்தியத்திற்கு அந்த பால் உணர்வை தூண்டுறதுக்கு இந்த நண்டு உதவி செய்யுன்னு சொல்லுவாங்க யாரும் தவறாக எடுத்துக்க வேண்டாம் நண்டை சுத்தப்படுத்தி ஃப்ரிட்ஜில் வைக்கலாமா அப்படின்ற கேள்விக்கு கட்டாயம் வைக்கக்கூடாது நண்டு இப்போ சமைக்கிற மாதிரினா சுத்தப்படுத்துங்க அப்படி நாளைக்கோ மறுநாளோ சமைக்கிற மாதிரினா கண்டிப்பாக சுத்தப்படுத்தாதீங்க அந்த ஓட்டோடையே வச்சுருங்க வச்சுட்டு தேவையான அப்போ எடுத்து சுத்தப்படுத்தி உடனே சமைச்சிக்கோங்க ஏன்னா சுத்தப்படுத்தி நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்கிற போது அந்த சதப்பகுதி கரைய ஆரம்பிச்சிரும் அதனால் அப்படி செய்யாதீங்க நம்ம நண்டு சாப்பிட்றதுனால இன்னொரு பலன் சொல்கிறேன் நண்டோட பயனை உணர்ந்து நம்ம நண்டு சாப்பிடும்போது அதிக அளவில் அதை பிடிச்சிட்டு வர்றவங்களுக்கு உரிய விலை கிடைக்கும் அதனால் அவங்க வாழ்வாதாரம் உயரும் இல்லையா அதனால் நம்ம கட்டாயம் நண்டு சாப்பிடுவோம் எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை உங்களோட பகிர்ந்துக்கிட்டதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம் உங்களுக்கு இந்த பதிவு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நம்ம அடுத்த காணொலியில் சந்திக்கலாம் நன்றி